நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளக்இன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்அப் மேக்கர். ஸோ பாப்அப் மேக்கர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம சைட்டு வந்துட்டு நம்ம விசிட் பண்ணும்போது இனிஷியலாக ஒருத்தவங்க உள்ளே வரும்போது அவங்களோட டீட்டெயில்ஸை நம்ம வாங்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் நீங்கள் உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா மை ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ற சைட்டுக்கு வந்து இது லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து அங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இது வரும், பாப்அப் மெசேஜ் ஒன்று வரும். ஸோ அந்த மெசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பிளக்இன் ஆக்டிவேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்அப் மேக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ ஆல் பாப்அப்ஸ்னால் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஆட் பாப்அப் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பாப்அப் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ ஆட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதோடய ப்ரிவ்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்துட்டு அந்த மாதிரி பாப்அப் மேக்கர்லாம் வைப்போம். ஸோ அது எவ்வளோ செகண்ட்ஸில் வரணும் அப்படின்றதையும் நம்ம பண்ணலாம். ஸோ நியூ பாப்அப் வந்துட்டு நான் இங்கே வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு பாப்அப் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இங்கே வந்து என்னென்னா நான் ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் மாதிரி நான் ஒன்று வாங்குகிறேன். ஸோ உள்ளே வந்தது உங்கள் மெயில் ஐடி இதெல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டிஸ்பிளே எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது, க்ளோஸ் வந்துட்டு 1 மினிட் கழித்து க்ளோஸ் பண்ணணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணணுமா அப்படின்ற விஷயம், இதெல்லாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்ல பேசிக்கான விஷயந்தான். நம்ம என்ன நம்ம பாப்அப் எப்படியெல்லாம் வரணும் அப்படின்றது தான். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் ஃபார்ம் கூட நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு காண்டாக்ட் ஃபார்மில் வந்துட்டு தனியாக ஒன்று போட்டிருப்போம். ஸோ அந்த ரெண்டையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாப்அப் மேக்கரை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த காண்டாக்ட் ஃபார்ம் வைக்கும்போதே நம்மளுக்கு வந்துட்டு அந்த பாப்அப் வந்துட்டு நம்மளுக்கு எனேபிள் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கெட் கேர் செராமிக் கோட்டிங் ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது, ப்ளீஸ் சப்மிட் யுவர் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நமக்கு கொடுத்தோம் அப்படின்னா சப்மிட் பண்ணோம் அப்படின்னா சென்ட் ஆகிடும். ஸோ சென்ட் ஆன உடனே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தேங்க்யூ மெசேஜ் வந்து ஒன்று வரும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வர்றதுக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம மெசேஜ் எனேபிள் பண்ணிக்கலாம், தேங்க்ஸ் ஃபார் ட்ரைவ் பியூட்டிஃபுல்லி. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரீலோடர். ஸோ இந்த மாதிரி ப்ரீலோடர் வர மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இப்படி தான் பாப்அப் வந்து க்ரியேட் பண்ணணும். இதுக்குள்ளே உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வேணுன்றத பாப்அப்போட செட்டிங் இது தான். இப்போ ஆட் நியூ ட்ரிகர்னு கொடுத்தீங்க அப்படின்னா நியூ கிளிக் ஓப்பன் அந்த மாதிரி ட்ரிகர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி வரணும்னு நம்ம பார்த்துக்கலாம். டார்கெட்டிங் வந்து நீங்கள் எந்த பேஜில் வந்து உங்களுக்கு வரணும், எல்லா பேஜுக்கும் பாப்அப் வரணுமா இல்லை ஹோம் பேஜுக்கு மட்டும் வந்தால் போதுமா அப்படின்ற மாதிரி, அதோட டிஸ்பிளே வந்துட்டு எப்படி இருக்கணும், அதோட சைஸு அனிமேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், அதோட பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், அதாவது ஒரு பார்டர் மாதிரி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயம். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாப்அப்பையும் நம்ம வந்து காண்டாக்டையும் வந்துட்டு எனேபிள் பண்ணுவோம். ஸோ அதை எனேபிள் பண்ணால் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாப்அப் மேக்கர் நோட்டிஃபிகேஷன் இந்த ரெண்டுமே நம்ம ஒன்ஸ் நம்ம பாப்அப் போட்டாலே அது காண்டாக்ட் ஃபார்மோட தான் நம்மளுக்கு எனேபிள் ஆகிருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்மிட் யுவர் வாட்ஸ்அப் நம்பர் ஹியர்னு சொல்லி நம்ம வந்து ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இந்த க்ரியேட் பண்ணிவிட்டு இதோட ஷார்ட் கோடை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து போட்டோம்னாலே போதும். ஸோ இந்த ஷார்ட் கோடை வச்சு தான் நம்ம வந்து பாப்அப் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்து அதை சேவ் பண்ணிவிட்டு இந்த பாப்அப்போட செட்டிங்ஸில் போயிட்டு க்ளோஸ் பாப்அப் ஓப்பன் இதெல்லாம் வேணுமான்னு பார்த்துட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸில் தான் வேணால் கொடுத்துக்கோங்க. மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா அவங்க சென்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேங்க்யூ அப்படின்னு கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி எரர் அதை நான் செக் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி. ஸோ ஒரு கீப்பின் டச்லேயே இருக்கிற மாதிரி எல்லாம் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நம்ம வந்துட்டு பாப்அப் மேக்கர் பிளக்இன் போட்டாலே அது இந்த மாதிரி மெயில் கூட இது எல்லாமே நம்மளுக்கு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நம்ம இந்த கோட் மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஷார்ட் கோட் மட்டும் எடுத்துகிட்டு போய் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட சைட் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பாப்அப் மேக்கர் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் எனேபிள் பண்ணிவிட்டால் போதும். இதுதான் வந்துட்டு பாப்அப் மேக்கர். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்மளுக்கு வருது இல்லையா, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு பாப்அப் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுதான் வந்துட்டு போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம எஸ்இஓக்கு வந்துட்டு ஏதாவது வீடியோ வேணால் கெட் ஃப்ரீ எஸ்இஓ வீடியோஸ் ப்ளீஸ் சென்ட் யுவர் வாட்ஸ்அப் நம்பர் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டோமா. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த க்ளோஸ் பட்டன் வேணுமா வேணாமா. ஸோ இது வந்துட்டு பாப்அப் மேக்கர் நம்ம போட்டிருக்கோம், இப்போ தான் எனேபிள் பண்ணோம். ஸோ எனேபிள் பண்ணி நம்ம வந்து காண்டாக்ட் ஃபார்மையும் பாப்அப்பையும் நம்ம ரெண்டு இது பண்ணி மர்ச் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பாப்அப் வரும். ஸோ இதுதான் பாப்அப் மேக்கர்.